பஞ்சபூதம் மொத்தம் ஐந்து. இந்த உலகத்திற்கு தேவையானது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இவற்றை குறிக்கும் வகையில் நம் முன்னோர்கள் ஐந்து கோவில்களையும் கட்டி வழிபட்டுள்ளனர். இவற்றில் நான்கு கோவில்கள் நம் தமிழ்நாட்டில் உள்ளது, ஒரு கோவில் மட்டும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. இதில் முதல் கோவில் நீருக்குரிய ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த கோவில் அமைந்துள்ள இடம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம், திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. இரண்டாவது நிலம் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பநாதர் கோவில். மூன்றாவது காற்று ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ காளகஸ்தி கோவில். நான்காவது ஆலயம் ஆகாயம் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில். ஐந்தாவது நெருப்பு மிகவும் சிறப்பான கோவில் இதுதான். திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவில். திருவாரூரில் ஒருத்தர் பிறந்தாலே முக்தி, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, சிதம்பரம் நடராஜரை தரிசித்தால் முக்தி, மதுரையில் இருக்கும் ஆலவாய் சிவனை சொன்னால் முக்தி, கோயம்புத்தூர் லிங்கேஸ்வரர் ஆலயம் பற்றி கேட்டாலே முக்தி, இருக்கும் இடத்தில் இருந்து நினைத்தாலே முக்தி பெறக்கூடிய இடம்தான் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறவரா நீங்கள்? அப்படியென்றால் இதை தெரிந்து கொள்ளுங்கள். திருவண்ணாமலையை குறிப்பிட்ட நாளில்தான் வலம் வர வேண்டும் என்ற ஐதீகம் ஏதும் இல்லை. எந்த நாளும் கிரிவலம் வரலாம். ஆனால் மலையை சுற்றி வரும் சமயம் இறை சிந்தனை அவசியம் இருக்க வேண்டும். அதேபோல் உடல் சுத்தம் அவசியம். வெயில் மழை எதுவாயினும் மலையை சுற்றி வருதல் நல்ல பலனை அளிக்கும். இரட்டை பிள்ளையார் கோவிலின் முன்பு கிரிவலத்தை ஆரம்பித்து ராஜகோபுரத்தின் முன்பாக வந்து கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும். கிரிவலம் வரும் பாதையில் இருக்கும் அஷ்டலிங்கத்தையும் தவறாமல் தரிசிக்க வேண்டும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லிங்கம் அதிபதியாக இருப்பார். அந்தந்த ராசிக்குரியவர் குறிப்பிட்ட லிங்கத்தை வணங்கி வர சிறந்த பலனை அளிக்கும். கிரிவல பாதையில் யமலிங்கத்தை கடந்து சென்றால் நந்திகேஸ்வரர் சன்னதி இருக்கும். மலையை சுற்றுவோர் தவறாமல் தரிசிக்க வேண்டிய சன்னதி இது. இதை அதிகார நந்தி என்பர். கிரிவலம் ஆரம்பிக்கும் சமயம் கற்பூர தீபமேற்றி வழிபட்டு ஆரம்பிக்கலாம். கிரிவல பாதையில் பல சித்தர்களின் ஆசிரமங்கள் உண்டு. அவர்களையும் தரிசித்து சித்தர்களின் அருளையும் பெறலாம். இந்திரலிங்கம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வரும் சமயம் முதலில் வருவது இந்திரலிங்கம். இவர் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளார். கிழக்கு திசைக்கு அதிபதி சூரியன் மற்றும் சுக்கிரன். புகழ் பணம் பதவிக்காக இவரை வழிபடலாம். இவரை ரிஷபம் துலாம் ராசிக்காரர்கள் வழிபடலாம். அக்னிலிங்கம் இவர் தென்கிழக்கு திசை பார்த்து அருள்பாலித்துக் கொண்டிருப்பார். இவருக்கு சந்திரன் அதிபதி. பயம் பிணி எதிரிகளின் தொல்லை நீங்கவும் இவரை வழிபட வேண்டும். இவரை சிம்மம் கடக ராசிக்காரர்கள் வழிபடலாம். யமலிங்கம் இவரின் அதிபதி செவ்வாய். தெற்கு நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இவரை வணங்கினால் சங்கடங்கள் நீங்கும். இதன் அருகில் சிம்ம தீர்த்தம் உள்ளது. இவரை விருச்சிக்க ராசிக்காரர்கள் வழிபடலாம். நிருதிலிங்கம் இவர் தென்மேற்கு திசை நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு ராகு அதிபதி. இவ்விடத்திலிருந்து மலையை பார்த்தால் மலையானது நந்தி வடிவத்தில் காட்சியளிக்கும். இவரை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவரை மேஷ ராசிக்காரர்கள் வழிபடலாம். வருணலிங்கம் மேற்கு திசை பார்த்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இவரை வணங்கினால் புகழ் கிடைக்கும். இவருக்கு சனி பகவான்
அதிபதி. இதன் அருகில் இருக்கும் தீர்த்தம் வருண தீர்த்தம். இவரை கும்பம் மகர ராசிக்காரர்கள் வழிபடலாம். வாயுலிங்கம் வடமேற்கு திசையை பார்த்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இவருக்கு அதிபதி கேது. இவரை வழிபட்டால் கண் திருஷ்டி நீங்கும். இவரை கடக ராசிக்காரர்கள் வழிபடலாம். குபேரலிங்கம் வடக்கு திசை நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இவருக்கு அதிபதி குரு. இவரை வணங்கினால் செல்வம் உயரும், மனதில் பக்தி அதிகரிக்கும். இங்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்வர். இவரை தனுசு மீன ராசிக்காரர்கள் வழிபடலாம். இவரை கடந்து சென்றால் இடுக்கு பிள்ளையார் சன்னதி வரும். பிள்ளையாரை தரிசித்துவிட்டு சிறிய இடுக்கின் வழியாக வெளிவர வேண்டும். இவரை வணங்குவதால் பெண்களின் கருப்பை கோளாறு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகுவதாக ஐதீகம். ஈசான்ய லிங்கம் வடகிழக்கு திசை நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த லிங்கம் கிரிவலப்பாதை முடிவுறும் எல்லைக்கு சற்றே தொலைவில் இருக்கும். இவரின் அதிபதி புதன். இவரை வழிபட்டால் படிப்பு கலை ஆகியவை நன்கு உயரும், இறைநிலை பெறுவதற்கு வழிவகுக்கும். இவரை மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் வழிபடலாம். கிரிவல பாதையில் கிரிவலம் வருவது மட்டுமல்லாமல் முடிந்தால் மேற்சொன்ன லிங்கங்களை வழிபட நமது துன்பம் விலகி பொருளாதார நிலை உயரும் என்பது நிச்சயம். Shivoham, 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 Shivoham.